ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலூரில் ரொம்ப வெள்ளம்னு சொன்னாங்க. என்னடான்ட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு நம்ம வழக்கம் போல் போகணும். போய் பார்த்தா உண்மையிலே ரொம்ப பெரிய வெள்ளம் தாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்துட்ருக்குறது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போகிற சாலையை பார்த்துட்ருக்கோம். இந்த சாலையில் கிடக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, இது ஆற்றுலேருந்து வெளியில் வந்த தண்ணி. அந்தளவுக்கு ஆற்றுல ரெண்டு கரையும் தொட்டு இல்லை ரெண்டு கரையும் கடந்தே தண்ணி போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதை தான். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து தண்ணி சுழண்டு சுழண்டு ஓடுது. என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே அங்கே ஒரு பாலம் இருந்திருக்கு. அந்த பாலத்தை கடந்து போகிறதுனால அந்த இடத்துல இருக்கிற அந்த கற்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, தலைக்கற்கள், அதனால் அந்த இடத்துல சுழல் உருவாகுது. தண்ணி ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்குங்க. என்னடா இது இவ்வளோ தண்ணி போகுது, என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே நல்ல மழை தான் கடலூரில் பெஞ்சிச்சு. அந்த மழை மட்டும்தான் இந்த தண்ணி வெள்ளத்துக்கு காரணமா அப்படின்னா அதுதாங்க இல்லை. அப்போ என்னடான்னு கேட்குறீங்களா, நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது இதை பார்த்துங்க ஒரு நிமிஷம், இது வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த ஆறு தான். அந்த ஆற்றில் தண்ணி வந்து அந்த கரை அதாவது சாலையற்று அரிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு ஓடிட்டுருக்கு. அதே தெரியுது, நம்ம யூஸ்வலாக பார்க்குற மழையை விட இது ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ரசிக்கலான்ற ஒரு இதில் தான் போனோம். போனப்போ தான் தெரியுது இந்த மழையுடைய ஆபத்து என்னன்னு சொல்லிட்டு. நல்லாவே தண்ணி போயிட்டுருக்குங்க. இவ்வளோ தண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெறும் மழையால் மட்டும் கிடையாதுங்க, மழை வந்து நிறைய இடங்களில் தொடர்ந்து பெஞ்சதனுடைய விளைவு, நிறைய அணைகளை திறந்து விட்டதும் தண்ணியினுடைய வேகம் அதிகமாகிட்டு அதுதான் இந்த வெள்ளத்துக்குடைய காரணம் சரிங்களா. இப்போது இந்த வெள்ளம் எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். எங்கங்க, நம்ம பின்னாடி இல்லைங்க, இந்த ஆற்றுடைய பின்னாடி போகணும். தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு எங்கே உருவாகுதுன்னா நந்திமலைன்ற ஒரு மலை கர்நாடகாவில் இருக்குது. ஏற்கனவே கோலார் டிஸ்ட்ரிக்டாக ஒருங்கிலிருந்து கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஒரு ஊர் தான் சிக்கபெங்களூர் அப்படின்ற ஊர். அந்த ஊர் இப்போ கோலார் டிஸ்ட்ரிக்டில் தனியாக பிரிச்சுட்டாங்க. அந்த மாவட்டத்தில் தாங்க இந்த நந்திமலை இருக்குது. இந்த நந்திமலையில் உருவாகிறதாங்க நம்ம தென்பெண்ணை ஆறு. நம்ம தென்பெண்ணை ஆறு தமிழ்நாட்டுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஆறுங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய முதல் மிகப்பெரிய ஆறு எதுன்னு கேள்வி வரும் இல்லைங்களா. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், காவேரி தான். காவேரிக்கு அடுத்து ரெண்டாவது மிகப்பெரிய ஆறான தென்பெண்ணை ஆறு கர்நாடகாவில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் கரையை கடக்குதுங்க. இதோடைய பெரும்பான்மையான இது வந்து நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. அதனால் வட தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக இந்த தென்பெண்ணை ஆறு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே கடலூருடைய நகர்ப்பகுதிகள் தாங்க, முக்கியமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி இருக்கிற நகர்ப்பகுதிகள்ங்க. இது தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லைங்க, ஓடிக்கிட்டுருக்கு தண்ணி. ஆற்றுல வந்து வெள்ளம் ஓட சுற்றி இதாகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இது பாண்டிச்சேரி போகிற பிரதான சாலை இருக்கிற பாலத்துக்கு தெரிந்து நின்று பார்க்குற வியூ தாங்க இது. இந்த வியூலேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுதுங்க, இது ஆறு மாதிரி இல்லைங்க கடல் மாதிரி இருக்குது. தண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. மிகப்பெரிய பெரிய மிஷின் எல்லாமே முழுகிட்டுருக்கு. அந்த ஒரு கிரேன் எந்த இதில் இருக்குன்னு பாருங்கள், கிரேனே முழுகிற அளவுக்கு இருக்குது சரிங்களா. இப்போது இது அதாவது மக்கள் வந்து நம்மள மாதிரி தாங்க எல்லாருமே நல்லா வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோடு வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இதில் நிறைய ஆபத்தும் இருக்குது. அது காவல்துறையினர் வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு தான் எல்லோரையுமே இது பண்ணிகிட்ருக்காங்க, அப்புறப்படுத்திட்ருக்காங்க. அங்கே யாரையும் நிற்க வரலை, தொடர்ந்து வந்து வாகன ரோந்து பண்ணியோட இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மழை வந்து நம்ம வந்து மழையை ரசிக்கிறத விட நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதில் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு இருக்க காவல்துறைக்கு நம்ம எப்பவுமே நன்றி தான் சொல்லியிருக்கோம். இந்த முறையை நம்ம நன்றியை சொல்லிடுவோம். ஆமாங்க, இந்த சென்னை ஆற்றில் நிறைய அணைகள் அங்கங்கே கட்டப்பட்டாங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய அணை சாத்தனூர் அணை தாங்க. சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. இந்த அணை வந்து நிரம்பினதுக்கப்புறம் அங்கேருந்து தண்ணி பெருமளவில் திறந்து விடப்பட்டதுனால தான் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். நல்லா நம்ம என்ன இருக்கிற மழையை பார்த்தா இன்னும் மழை அதிகமாகும்னு நினைக்கிறேன். இன்னும் மழை அதிகமானா நிச்சயமாக தாங்காதுங்க. ஏற்கனவே வெள்ளம் வீடெல்லாம் முழுகிடுச்சு. இங்கே பார்க்குறது எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் தாங்க. இங்கே பாரு அதாவது வந்து ஆற்றை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம, கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர். அந்த ஒரு கிலோமீட்டர் வரையுமே அந்த எஃபெக்ட் அதாவது வந்து அதனுடைய இது தெரியுது பாருங்கள். மழை எங்கள் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து எல்லா வீடுகளுமே முழுகின நிலையில் இருக்குது. அங்கே ஒரு டிராக்டர்லேருந்து வெளில வர்றது, டிராக்டர் வெளில வரலங்க, உள்ளே இருக்கிற குடியிருக்கிறவங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வர்ற மாதிரி தான் வராங்க. அந்த டிராக்டரில் ஏறிட்டு வெளியில் வர்றதுக்கான உதவி செஞ்சிட்ருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க, உதவுறவங்க யாராக இருந்தாலும் நம்ம அவங்கள பாராட்டி தானே ஆகணும்.
வந்துட்டார். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கடலூர் சுற்றி இருக்கிற கடலூருடைய நகர்பகுதியான முக்கியமான நகர்பகுதி, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இதை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனால் என்னென்னா இந்த புறநகர் பகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிரதான சாலை, பக்கத்தில் பாண்டிச்சேரி ஏன்னா பைபாஸு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இப்படி இருந்தால் இந்த பகுதியிலே இவ்வளோ தண்ணி சூழ்ந்துருக்கோம்னா கடலூர் நகரம் முழுவதுமே எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி தெரியாமல் நம்மளுடைய இந்த நிலைக்கு காரணம் என்னங்க? வேறு யார், நம்ம தான். ஒவ்வொரு வாட்டையும் எப்படிங்க நம்ம மழைமலையே பழைய சமத்தை தப்பிச்சுக்க முடியும்? எல்லா வாட்டையும் நம்மளும் பொறுப்படுத்திக்கணும். நிச்சயமாக நீர் போகிறதுக்கான பாதைகளை நம்ம கண்டினியூவாக பாதுகாக்கணும். வானின் அதை தாங்க வள்ளுவர் சொன்னார், வானின்றி அமையாது. நன்றி.